அனைத்து வீடியோ எடிட்டிங் கலைஞர்களுக்கு வணக்கம். இது வந்து இந்த சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடிட்டிங் கலைஞருக்கான ஒரு அற்புதமான சாஃப்ட்வேர். எடிஸ் சாங் ப்ராஜெக்ட் கிளிப் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஃபைலுமே சப்போர்ட் பண்ணும். ஜேபிஜே, MP4, MTS, PNG, PSD ஃபைலு இருக்கிற எல்லா மீடியா ஃபைலுமே சப்போர்ட் ஆகும். சீக்கிரமாகவே உங்களுக்கு வந்து இருக்கிற சாங் ப்ராஜெக்ட் வந்து ரீப்ளேஸ் பண்ணி விட்டுரும். இது வந்து பார்த்தீங்கன்னா www.velmedia.com உங்களுக்கு இருக்கிற எல்லா ப்ராஜெக்ட்டுக்குமே ஒன் டைம் வந்து ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா எல்லா ப்ராஜெக்ட்டுக்குமே ரீப்ளேஸ் ஆகிடும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உங்களிடம் இருக்கிற ப்ராஜெக்ட் வந்து ஒர்க் ஆகணும்னா ஒன் டைம் எல்லாத்தையும் சேவ் பண்ணணும். ஒன் டைம் சேவ் பண்ணால் தான் எல்லாமே ஒர்க் ஆகும். ஓகே, இந்த சாஃப்ட்வேரை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுன்னு பற்றி பார்க்கலாம். ஓகே, இப்போ எப்படி வந்து சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் பண்ணுறான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் வந்து velmedia.com அதில் சாஃப்ட்வேர் அதில் மெனு பாரில் போனீங்கன்னா மெனுவில் மல்டிமீடியா எடிஸ் ப்ரோ ஆட்டோமேட்டிக் டூல்ஸ் செலக்ட் பண்ணிங்கன்னா இதில் வந்து கிளிப் கட்டுன்னு இருக்கும். அது கிளிக் பண்ணிங்க. நான் உங்களுக்கு வந்து டெமோவுக்காக 100 ரூபீஸ் போட்டிருக்கேன். இதில் வந்து ஒரிஜினல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரைஸ் வந்து 750. ஓகே, நீங்கள் வந்து அதுக்கப்புறம் அங்கே டெமோவில் வந்து 100 ரூபீஸ் இருக்குது. செல்லிங் ப்ரைஸ் வந்து நீங்கள் 750 சொல்கிறீங்கன்னு சொல்லக்கூடாது. ஓகே, ஜஸ்ட்டு உங்களுக்கு டெமோ காமிக்காக உங்களுக்கு பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதோடய டிஸ்கிரிப்ஷன் பண்ணிங்கன்னா இதனுடைய ஃபுல் டீட்டெயில் இருக்கும். ஈஸி டு சேஞ்ச், குரோம் பிரைட் அண்டு கப்பல் கிளிப்ஸு, ட்ராகன் ட்ராப் மெத்தடு, எனி இமேஜ் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஜேபிஜே, பிஎன்ஜி, பிஎஸ்டி கொடுத்துருக்கேன். அண்டு எனி ஃபார்மேட் வீடியோ ஃபைல், MP4, MTS, MOE. இப்போதைக்கு இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிளுக்காக கொடுத்துருக்கேன். நீங்கள் எந்த மீடியா மல்டிமீடியா ஃபார்மேட் எந்த வேணாலும் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து சப்போர்ட் ஆல் எடியூ சாங்ஸ் அண்டு டைட்டில் ப்ராஜெக்ட்டு. நீங்கள் வச்சுக்கிற ப்ராஜெக்ட்டுக்கு இது சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டால் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணும். அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னு கேட்டால் நோட் பண்ணிங்க. இங்கே வந்து நோட்னு போட்டிருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ப்ராஜெக்ட் சேவ் ஒன் டைம் மேனுவலி. இந்த டூல்ஸ் மூலிமா நீங்கள் வந்து எல்லா இருக்கிற அனைத்து ப்ராஜெக்ட்டுக்குமே வந்து ஒன் டைம் வந்து சேவ் பண்ணணும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா கிளிப் டியூரேஷன் டைம் வந்து பார்த்திங்கன்னா 16 செகண்டுக்குள்ளே இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கேலு பாய் கப்புள், இதோட கிளிப் வந்து பார்த்தீங்கன்னா 16 செகண்டுக்குள்ளே இருக்கணும். அந்த சாங்ஸ் ப்ராஜெக்ட் இருக்கிறது வந்து ஓகே. இப்போ வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது சொல்லி பார்க்கலாம். ஆட் டு கார்டு கொடுத்துருங்க. ஆட் டு கார்டு கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து வந்துடும். செக் அவுட் கொடுத்துங்க. செக்அவுட் போயிட்டு நீங்கள் வந்து கண்டினியூ வித் கூகுள் இது லாகின் பண்ணுறதுக்காக ஜஸ்ட்டு கூகுள் மூலிமா லாகின் ஆகி உள்ளே வந்துடும். நீங்கள் லாகின் பண்ணுறதுக்கு ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமப்பட வேண்டாம். ஓகே, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லாகின் ஆகிடுச்சு. இப்போது செக்அவுட் பேஜுக்கு போயிடுங்க. செக்அவுட்டு இப்போது உங்களுடைய ஃபுல் அட்ரஸ் உங்களுக்கு டைப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இருக்கு இதில் ஆல்ரெடி ஃபில் பண்ணியாச்சு. ஃபில் பண்ணாத மட்டும் சொல்ல இது பண்ணுறேன். உங்களுக்கு டீட்டெயிலாம் கொடுத்துருங்க. ஒன் டைம் கொடுத்து சேவ் பண்ணிட்டீங்கனாலுமே நெக்ஸ்ட் டைம் பை பண்ணும்போது இதெல்லாம் கேட்காது. ஓகே, இப்போ வந்து ப்ளேஸ் ஆர்டர் கொடுக்க வேண்டியதான். இதில் வந்து ரெண்டு பேமெண்ட் கேட்வே இருக்குது. நீங்கள் எதை வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கார்டில் மூலமா பண்ணிக்கலாம். கார்டில் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு எதை வேணால் பண்ணிக்கலாம். அடுத்து நெட் பேங்கிங் எல்லா பேங்க்குமே இருக்குது. அடுத்து யூபிஐ, யூபிஐயில் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் பே, ஃபோன்பே, அதர் யூபிஐ எல்லாமே இருக்குது. கியூஆர் கோடும் இருக்குது. வாலெட்டு பார்த்தீங்கன்னா பேடிஎம், மொபைல் விக்கு, ஓல்ஏ மணி, ஃப்ரீ ரீசார்ஜு,
ஃபோன்பே எல்லாமே இருக்குது. நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னாக்கா, யூபிஐயில் கொடுத்துட்டு கூகுள் பேவும் கொடுக்கலாம், யூபிஐ லிங்க் பண்ணலாம், அப்படி இல்லாட்டி ஓகே க்யூஆர் கோடு வந்துடும். நீங்கள் வந்து டைரெக்டாகவே உங்களுக்கு கூகுள் பே போனீங்கன்னா க்யூஆர் கோடு ஸ்கேன் பண்ணிடலாம். ஸ்கேன் பண்ண உடனே நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஜஸ்ட் நீங்கள் பேமெண்ட் பண்ணி முடித்த உடனே ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் பேஜுக்கு போயிடும். ஓகே, பேமெண்ட் சக்ஸஸ்னு வந்துருச்சு. வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டைரெக்டாக செட்டப் லிங்க்கு வித் சீரியல் நம்பரோடு வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா செட்டப் லிங்க்கு, சோர்ஸ் லிங்க்கு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர் வந்துருச்சு. ஓகே, இப்போ வந்து நான் டவுன்லோட் பண்ணுறேன். சாஃப்ட்வேரோட சைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 24 MB தான். அதேமாதிரி சோர்ஸ் லிங்க்கு, அதாவது சாஃப்ட்வேருக்கு உண்டான சோர்ஸ் லிங்க்லாம் அது உள்ளே இருக்கும். அது ஒரு 60 MB வரும். வீடியோ வந்து பொறுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு வந்து புரியும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டூல் வந்து ஆக்டிவேஷன் பண்ணி டீஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம். சேம் ஆன்லைன் நெட்டு கனெக்ட் இருக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிசிக்கு வந்து ஒர்க் ஆகும். டாங்கிள்லாம் கிடையாது, வெறும் சீரியல் நம்பர் மட்டும்தான். ஒரு கம்ப்யூட்டரில் வந்து நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த கம்ப்யூட்டருக்கு வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த கம்ப்யூட்டரில் வந்து நீங்கள் வந்து சீரியல் நம்பர் இன்சர்ட் பண்ணி டீஆக்டிவேட் பண்ணிடணும். அதுக்கப்புறமா அடுத்த பிசிக்கு கொண்டு போயிட்டு சீரியல் நம்பர் போட்டு அப்ளை பண்ணி ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா ஆக்டிவேட் ஆகிடும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா மறக்காமல் உங்கள் சிஸ்டம் வந்து ஃபார்மேட் பண்ண போகிறீங்கன்னா உங்கள்கிட்ட உங்கள் சிஸ்டமில் இருக்கிற சாஃப்ட்வேர் வந்து டீஆக்டிவேட் பண்ணிவிட்டு தான் வந்து ஓஎஸ் போடணும். அப்படி இல்லாட்டி யூசர் ஐடி வந்து பிளாக் ஆகிடும், யூசர் சீரியல் நம்பர் வந்து பிளாக் ஆகிடும். மறக்காமல் ஓஎஸ் போடும்போது உங்கள் சிஸ்டமில் இருக்கிற அப்ளிகேஷனோட லைசன்ஸ் வந்து டீஆக்டிவேட் பண்ணிவிடுங்க. ஓகே, டவுன்லோட் ஆகி முடிஞ்சிச்சு. இப்போ வந்து அது எப்படி இன்ஸ்டால் பண்ணி சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சோர்ஸ் கிளிப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. கிளிப் சோர்ஸ் இன்ஸ்டால் பண்ணிடணும் ஃபஸ்ட்டு. ஓகே, இன்ஸ்டால் ஆயிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா கிளிப் கட் டூலு. இது இன்ஸ்டால் பண்ணிங்க. ஓகே, இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிடுச்சு. இப்போ போனீங்கன்னா டெஸ்க்டாப்லேயே இருக்கும், இல்லை ஸ்டார்ட் மெனுவில் போயிட்டு விஎம் கிளிப் கட் டூல் அப்படின்ற சாஃப்ட்வேர் கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் பண்ணிவிடுங்க. நான் ஆல்ரெடி ஆக்டிவேஷன் பண்ணி வச்சுருக்கிறதுனால ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட லோகோவும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் வந்து என்னோடய லோகோவை சேஞ்ச் பண்ணிட்டேன். ஓகே, சேஞ்ச் ஆகிடுச்சு. நீங்கள் ஒன் டைம் சேவ் பண்ணாலே சேஞ்ச் ஆகிடும், பர்மனெண்ட்டாக நீங்கள் அப்படியே லோகோவை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நியூ யூசர். ஓகே, நியூ யூசரு, நியூ யூசர் செலக்ட் பண்ணிவிடுங்க. அடுத்தது ஸ்டுடியோ நேம். அடுத்து மொபைல் நம்பரு. அடுத்து இமெயில் ஐடி. அடுத்து சீரியல் நம்பர்.
சீரியல் நம்பர் எங்கே இருக்குன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டுருக்கோம். நீங்கள் அப்படி இல்லைனா இங்கே காப்பி பண்ண முடியாது. வேல் டிஜிட்டல் அது என்னோடய மெயில் ஐடிக்கு வந்திருக்கும். ஓகே, சீரியல் நம்பர் பார்த்திங்கன்னா இங்கே வந்துருச்சு. நீங்கள் வந்து சீரியல் நம்பர் வந்து உங்கள் மெயில் ஐடிலேருந்து காப்பி பண்ணிங்க, அப்படி இல்லைனா நீங்கள் பார்த்து டைரெக்டாக டைப் பண்ணிங்க. காப்பி பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு சீரியல் நம்பர் இன்சர்ட் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் கொடுங்க. ரிஜிஸ்டர் பண்ணே ஆட்டோமேட்டிக்காக ரிஜிஸ்டர்னு வந்துடும். ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னாக்கா என்னோடய கான்டாக்ட் நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள். உங்களோட சீரியல் நம்பரை டைரெக்டாக போட்டு லாகின் பண்ணிக்க வேண்டியதான். லாகின் பண்ணோடனே லாகின் ஆகிடும். லாகின் ஆகி வந்துடும். அடுத்து நீங்கள் வந்து உங்களுடைய பிக்சரை ட்ராக் ட்ராப் பண்ணிக்க வேண்டியதான். நான் ஆல்ரெடி வச்சுருக்கிறது ட்ராக் ட்ராப் பண்ணிடுறேன். ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லி சேஞ்ச் கிளிப்ஸ்னு வந்துருச்சு. அடுத்து நம்ம சேஞ்ச் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு எடிட்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். நான் என்ன பண்ணுறேன், ஆல்ரெடி நான் வச்சுருக்கிற ஒரு ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ண கிளிப்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகிடுச்சு. நம்ம இங்கே யூஸ் பண்ண எல்லா கிளிப்புமே வந்துருச்சு. ஓகே, இப்போ வந்து அடுத்த ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் பண்ணாலும் அந்த ப்ராஜெக்ட்டுக்கும் ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிருக்கும். அடுத்த ப்ராஜெக்ட் வந்து செக் பண்ணி பார்ப்போம். தமிழ் சாங் ப்ராஜெக்ட் போனீங்கன்னா இதில் அப்லோட் பண்ணி வச்சுருக்கிற அப்டேட் எல்லா சாங் ப்ராஜெக்ட்டுக்குமே பொருந்தும். பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்டுக்குமே கரெக்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ எடிட்டிங் கலைஞர்களுக்கு ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் என்னோடய ஃபோன் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், அப்படி இல்லாச்சு கால் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ வந்து உங்களோட வீடியோ எடிட்டிங் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிட்டுருங்க. அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.